Hi guys, welcome back to my channel. In the vegetables, we will see the tasty and maggi noodles. We will see the first one. அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ரொம்ப வேக தேவையில்லை. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 8 minutes வந்து குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ண உடனே குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பெரிய பல்லு பூண்டு 2 பொடிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 பொடிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே வேக வச்ச காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதோட 4 பாக்கெட் நூடுல்ஸ் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மசாலா எல்லாமே காயில் நல்லா சாரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஞ்சவி குக்கிங் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.